வணக்கம். இயற்கை மனித குலத்துக்கு கொடுத்த அரிய கொடை அப்படின்னு சொல்கிற கற்பக விருட்சம் அப்படின்னு அழைக்கப்படுற பனை மரம் வந்துட்டு அதிக காலம் உயிர் வாழக்கூடியது. அப்படிப்பட்ட பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. அப்படி பலன் தரக்கூடிய பொருட்களை ஒன்றை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பனங்கிழங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பனங்கிழங்கு வந்துட்டு பனம் விதைகள் தான் வந்துட்டு முளைக்கிறப்ப நிலத்துக்குள்ளே செல்லும் வேரில் மாவு பொருள் சேமிக்கப்பட்டு அதில் ஒரு கிழங்கு மாதிரி மாறுது. இதை தான் பனங்கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஒரு முனை வந்துட்டு கூறாகவும் மறுமுனை சுமார் ஒரு அங்குல விட்டம் கொண்டதாகவும் இருக்கும். இந்த கிழங்குகள் ஒரு அடி வந்துட்டு நீளமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா, பனங்கிழங்குல இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதுபோல் நார் சத்து அதிகமாக இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, மலச்சிக்கல் ஏற்படுறது அறுக்கப்படுது. பனங்கிழங்கோட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடல் உறுப்புகள் எல்லாமே பலம் பெறுமா. பெண்களோட கர்ப்பப்பையும் பலமடையும் சொல்கிறாங்க. வயிறு மற்றும் சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவங்க பனங்கிழங்கு மாவை உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன் கிடைக்குமா. பனங்கிழங்கு வாயு தொல்லை குறையுது. அதனால என்ன ஆகுதுன்னா, இதை நம்ம சாப்பிடும் போது பூண்டு மிளகு உப்பு இதெல்லாம் செஞ்சு மாவாக்கி சாப்பிடலாமா. இனிப்பு தேவைப்படுறவங்க கருப்பட்டி சேர்த்து இடிச்சு சாப்பிடலாம்னு சொல்றாங்க. இதனால வாயு தொல்லை நீங்குமா. வேக வச்ச பனங்கிழங்க நறுக்கி மாவாக்கி காய போட்டு மாவாக்கி அதை சுவைக்கு ஏற்ப கூழா தயாரிச்சு உப்மா செஞ்சோ அல்லது தோசையாக்கி தயாரிச்சு சாப்பிடலாமா. பனங்கிழங்குல நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இதை உண்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா. பனங்கிழங்க சிறிது மஞ்சள் தூளோட சேர்த்து வேக வச்சு பின்ன கிழங்க வெயில காய வச்சு அதை மாவாக்கி கருப்படியுடன் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடலுக்கு வலிமை கிடைக்கிறதோட நம்மளோட ஆரோக்கியமும் அதிகரிக்குமா. பூமியிலிருந்து பனங்கிழங்க பிரித்தெடுக்கும்போது விதையில இருந்து தவின் கிடைக்குமா. இந்த தவின் சாப்பிட்றதுனால வயிற்று வலி மற்றும் மொட்டை தலைவலி போன்ற நோய்கள் எல்லாமே நமக்கு குணமாகுது.